Hi students, welcome you all to the online classes. So, வீட்ல இருந்து நீங்க இந்த கிளாஸ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாமே ஒரு நோட்ல நோட் பண்ணிட்டு அத அடுத்த கிளாஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதுல டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க இப்போ லெசன் குள்ள போகலாம். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். கிளாஸ் 7 மேக்ஸ் சப்ஜெக்ட்ல நம்பர். சோ, இதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி इंटीजर्स ऐड पड़ेद कैपिटो नेक्स्ट इंटीजर अडीशन रूल वे आड पड़ो कैपिटो वर्डिंग सम्स वर्डिंग सम्स नाम अडीशन रूल यूस पड़ी इप्ली आंसर कैपिटो एक्सापल सम्स पाटा एक्सरसाइज कुछ क्लीन ओके पांगे वर्डिंग सम्स टू टाइम्स मोर देन टू टाइम्स नहीं रीड पड़ी पाकन सो रीड पड़े अंडरस्टैंड आगे பாருங்க ஏ சப்மரைன் இஸ் அட் 32 ஃபீட் பிலோ தி சீ லெவல் சோ சப்மரைன்னா நீர்முழுங்கி கப்பல் சொல்வாங்க தமிழ்ல சோ அது என்ன ஆகும்னா எங்க இருக்கும் நீருக்கு அடியில தான் இருக்கும் எவ்வளவு எவ்வளவு ஃபீட்டுக்கு கீழ இருக்குனா பாருங்க 32 ஃபீட்டுக்கு அடியில சீ நீ தண்ணி மட்டத்துல 32 feet அளவுக்கு கீழ இருக்கு சரிங்களா சோ क्वेश्चनை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் மூவ் ஆகுது எவ்வளவு ஃபீட்க்கு மூவ் ஆகுதுனா 8 feet then it moves up 8 feet சோ 8 feetக்கு அது மூவ் ஆயிருக்கு அதோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் தி டெப்த் ஆஃப் சம்மரைன் சோ அப்ப இப்போ எவ்வளவு தூரத்துல அது இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க क्वेश्चनல இருந்து ஆன்சர் எப்படி டிரைவ் பண்றாங்கன்னு ஏ சப்மரைன் இஸ் இன் 32 feet below the sea below அப்படின்றதனால -32 சரியா சீக்கு அடியில இந்த பிலோன்ற வேர்ட் வந்தா நம்ம என்ன போடுறோம் மைனஸ் ஓகே மைனஸ் னு மென்ஷன் பண்ணு அடுத்து இட் மூவ்ஸ் அப் டு 8 feet சோ இட் ரெப்ரசன்ட்னா இது மூவ்ஸ் அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் மேல மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் பாருங்க மூவ்ஸ் अबव एव्लो 8 फीट को मूव आर्थम सो प्लस 8 आंसर कोशन डेप्थ ऑफ दि सबमरीन अब एव्लो डिस्टेंस केकरा 32 माइनस 32 प्लस 10 रेंडमें आड पड़ा एना वो और माइनस और प्लस रेंडमें माइनस पड़नों माइनस पड़ी 24 पोटांग एंद नंबरों साइन पड़नों 32 சைன் போட சிம்பலோட சைன் போடணுமா இல்ல 8 ஓட சைன் போடணுமா 32 தான் பெருசு பிக் 1 சோ அதோட சைன் தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணனும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் சோ இந்த क्वेश्चनை நல்லா ரீட் பண்ணி பாருங்க இன்னொரு வாட்டி ரீட் பண்ணிட்டு இந்த சம்ம வொர்க் அவுட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க சீதா சேவ்ட் 225 ரூபீஸ் and he has spent 400 and on credit basis for the purchase of stationery find a due amount so இவ்ளோ அவ சேவிங்ஸ்ல சேவ் பண்ணி வெச்சிருக்கா ஆனா அவ எவ்வளவு செலவு பண்ணிருக்கா 400 ரூபீஸ்ல 400 ரூபீஸ்ல இருந்து செலவு பண்ணிட்டா ஆனா அவளோட கையில எவ்வளவு இருக்கு 225 ரூபீஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா சோ எவ்வளவு அவ கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும் கேக்குறாங்க சோ இவ்ளோதான் இருக்கு எவ்வளவு அவ செலவு பண்ணிருப்பா அப்படிን கேக்குறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரூபீஸ் வெச்சிருக்கீங்கன்னு வெச்சுக்கு அப்போ அந்த 10 ரூபீஸ்ல 3 ரூபீஸ் உங்க கிட்ட இருக்கு அப்போ நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க சோ 10 ல இருந்து 3 மைனஸ் பண்ணீங்கன்னா 7 கிடைக்கும் சோ அதுதான் இந்த கான்செப்ட் பாருங்க சோ தி அமௌண்ட் ஆஃப் ஸ்பென்ட் ஃபார் ஸ்டேஷனரி அவங்க ஸ்டேஷனரி ஐட்டம்னா பென் பென்சில் அந்த மாதிரி எல்லாம் வாங்குறது எங்க எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு 400 okay the due amount to pay evlo pay pannirukanga 225 rupees so 400 la irundhu 225 rupees minus panna evlo varum minus 157 175 rupees okay va idhu dhaan adoda avaroda pay panna vendiya amount sita has to pay okay innoru vaati neenga indha sum read panni paathittu नोट पारेंगे
ஸோ எப்போவுமே நம்ம மேக்ஸ் போடும் போது ஒரு பென் ஒரு நோட்டு நம்ம பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சம்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம போட்டுட்டே இருந்தால் கண்டினியூஸாக போட போட தான் உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சம்மை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃப்ரம் த கிரவுண்ட் ஃப்ளோர் எ மேன் வெண்ட் அப் த சிக்ஸ் ஃப்ளோர்ஸ் அண்ட் கேம் டவுன் சிக்ஸ் ஃப்ளோர்ஸ் இன் விச் ஃப்ளோர் இஸ் நவ். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்னா கீழே கிரவுண்ட்லேருந்து அந்த மேன் எவ்வளோ தூரம் போயிரு எவ்வளோ ஃப்ளோருக்கு போயிருக்கார் சிக்ஸ் ஃப்ளோருக்கு போயிருக்கார். திருப்பி அந்த சிக்ஸ் ஃப்ளோருக்கும் கீழே இறங்கி வந்துட்டார். அப்போ அவர் எந்த ஃப்ளோரில் இருப்பார் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுல கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்காரு? சிக்ஸ் ஃப்ளோருக்கு நடந்து போயிட்டாரு. திருப்பி எவ்வளோ தூரம் பேக்கில் வந்துட்டார்? ரிட்டர்ன் வந்துட்டார். திருப்பி மைனஸ் சிக்ஸ் ஃப்ளோர் வந்துட்டார். ஸோ அப்போ ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ்க்கு என்ன வரும்? ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும். ரெண்டுமே மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ. ஸோ ஜீரோவுக்கு எந்த சைனும் போட வேண்டாம். ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. சரியா? ஸோ அது ஜீரோ. ஓகே, இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸமும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம அடிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன்ஸ் இன்ட்ரடக்ஷன்லே பார்த்துட்டோம். இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன்ஸ். ஸோ இன்னொரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ இந்த ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன்ஸ். ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு புக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடிஷன் ப்ராப்பர்ட்டிஸை என்னென்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஷார்ட் ஃபார்மாக டிரைவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அதில் ஃபியூ எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் இருக்கும். நம்ம எக்ஸசைஸில் போகும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த பிளான்ஸ். மைனஸ் தேர்ட்டி ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி. ஸோ இங்கே என்ன நம்பர் போட்டால் நமக்கு சிக்ஸ்டி வரும் சொல்லுங்கள் பாருங்கள். மைனஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் நமக்கு சிக்ஸ்டீன் வரும் சிக்ஸ்டி வரும் சொல்லுங்கள். நைன்ட்டி போட்டால் நமக்கு ப்ளஸ் சிக்ஸ்டி வரும். பாருங்கள், நைன்ட்டிலேருந்து தேர்ட்டியை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி வரும். சரியா? இங்கே கிரேட்டர் நம்பர் போட்டால் தான் உங்களுக்கு இந்த நம்பர் மைனஸ் பண்ண. இங்கே நான் மைனஸ் சைன் இருக்கிறதுனால, தேர்ட்டி கிட்ட மைனஸ் சைன் இருக்கிறதுனால இங்கே கிரேட்டர் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணால் தான் இந்த ஆன்சர் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள் செகண்ட் சம், ரெண்டுமே மைனஸ் மைனஸில் இருக்குது. ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ், இங்கே பாருங்கள் ரெண்டு இண்டிஜரும் ப்ளஸ் ப்ளஸில் இருந்தால் நீங்கள் ப்ளஸ் பண்ணி வேல்யூ எழுதணும். ரெண்டு இண்டிஜரும் மைனஸ் மைனஸ் இருந்தால் நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு எந்த நம்பர் கிரேட்டர் பாருங்கள். மைனஸ் ஃபிஃப்டி டூவும் ப்ளஸ் இருக்குது, அப்புறம் மைனஸ் ஃபிஃப்டி டூ, ரெண்டு மைனஸ் சைன் இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா 4104. என்ன சைன் போடணும்? ரெண்டுத்துக்கும் காமனான சைன், ரெண்டுத்துலேயுமே ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எல்லா சம்மும் அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஒரு சம்க்கும் ஒரு ஒரு டவுட்ஸ் வரும். அப்போ தான் நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், தேர்ட் சம்மோட சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது. க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், ஸோ இதை ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்லாம் நம்ம படித்த ஒன் வேர்ட்ஸில் படிச்சிருக்க ஹின்ட்ஸ்லேருந்தே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஆட் த ஃபாலோயிங். ஸோ இப்போ நம்பர் லைன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோம் ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்ல லாஸ்ட் பார்ட்டில். ஸோ அதே மாதிரி தான் இப்போது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஜீரோலேருந்து ரைட் சைடு எல்லாமே ஜீரோலேருந்து ரைட்டுக்கு ப்ளஸ்ஸு, ஜீரோலேருந்து லெஃப்ட் எல்லாமே மைனஸ். ஓகே, ஸோ அப்போ உங்கள் பாருங்கள் நம்பர் என்ன, எயிட் அண்ட் மைனஸ் டுவெல். ஸோ எயிட்டை ஃபார்வர்டில் மார்க் பண்ணிட்டேன், அது ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் மைனஸ் டுவெல்க்கு ட்ராவல் பண்ணுறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஸோ இன்னொருடி கவுண்ட் பண்ணுங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்
7, 8, 9, 10, 11, 12. So, minus 12 வரியும் நமக்கு வந்தரித்து. So, எந்த நம்பரில் நிக்கிது? Minus 4 லனிக்கு. So, அதுதான் answer. நம்பரில் இன்று பண்ணி நம்ப addition கண்டுப்பிட்டுச்சு. Okay, வா? So, இப்பு next sum பார்த்தீங்க நாம். Question நல்ல read பண்ணுங்க. Wording sum. தேன் மலர் appeared for competitive exam which has the negative scores of 1 mark for each incorrect answer. In paper 1, she answered 25 questions incorrectly and in paper 2, 13 questions incorrectly. Find the total reduction of the marks. So, இந்த girl என்ன பண்டுரானா, ஒரு exam எடுதப் போகும்போது, அங்க ஒரு ஒரு answersக்கும் தப்பாம் answer இருந்தா, அதுக்கு ஒரு minus mark குடுப்பாலாம். So, first paperல, அவை 25 questionும் தப்பாம் mark பண்ணிட்டா. So, அப்பா, எவ்வளோ அவளுக்கு mark கடைக்கும் கேட்கிறான். So, paper 2லியும் 13 questionsக்கு incorrect mark பண்ணிட்டா. So, total அவளுக்கு எவ்வளோ marks கடைச்சிருக்கும் கேட்டிருக்காங்க. பாருங்க, paper 1ல 25. So, minus, அவங்களே சொல்லிட்டாங்க, incorrect இருந்தால் minus 25 போடுகிறேன். Paper 2ல 13, minus incorrect எவ்வளோ 13, incorrect இருந்தால் minus 13 போடுகிறேன். So, ரெண்டுமே addition integer use பண்ணி, இங்கு பாருங்க, so minus 25 plus minus 13, ரெண்டுமே minus minus இருக்கிறுனால, ரெண்டுமே add பண்ணிடுங்க, greater number sign என்ன, 25 அடுவு sign என்ன, minus, so அது இங்க போடம். Okay, இப்பு பாருங்க, next, so இதுதான் total number of, total reduction of the marks. Okay, வா, next, 5th sum பாருங்க, in a quiz competition, the team A scored, இவ்வளோ marks score பண்ணிருக்காங்க, team B இவ்வளோ marks score பண்ணிக்கிறாங்க, so எந்த team win என்ன கேட்கிறாங்க, பாருங்க, எந்த team win, அப்படியின் எப்படி mark பண்ணிருக்காங்க, பாருங்க, team A scored இவ்வளோ marks, team B scored இவ்வளோ marks, minus 20, 0 plus 30, so add the integers, இப்போ இந்த term அப்படியை add பண்ணி பாருங்க, plus 30, minus 20, add பண்ணிங்கனா, உலுக்கு 10 answer வரும், minus 20, 0, 30, add பண்ணிங்கனா, 10 வரும், so, ரெண்டுமே, ஒரே score தான், team A உம் 10 எடுத்திருக்காங்க, team A, B உம் 10 எடுத்திருக்காங்க, so, same score உம் வாங்கிருக்காங்க, next sum பாருங்க, 6thல, 11 plus 7 உம், இந்த sum நீங்க try பண்ணி பாருங்க, பாத்துட்டு, இது என்ன propertyல இருக்குன் பாருங்க, சரி, இந்த try பணி பார்த்துடு, எனக்கு sum நீங்கள் போட்டு noteல try பணி பார்த்து வெச்சுவிட்டுக்குங்க, next sum போலாம். So, 5 pairs of integer add up to 10. So, 5 pair நீங்கள் integer எடுதப் போகிறீங்க, அந்த 5 pair ஒரு pair add பண்ணாம் உளுக்கு 200 value தான் வரணும். பாருங்க நான் exampleக்கு 2-3 values போட்டிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் இன்னு So, 4ல இந்த minus 2 பண்ணா எனக்கு 2 கடைக்கும். Okay, வா, so இந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு 5 numbers pairs எனக்கு கண்டப்பிடுச்சு 2 கண்டப்பிடுக்கும். இது ஒரு உம்மா. Next பாருங்க, final sum. Exerciseல. Okay, இந்த question read பண்ணுங்க, இது important question. The temperature at 12 noon at a certain place was 18 degree above the 0. If it is decreases at the rate of 3 per hour, at what time it would be a 12 degree below 0? அப்படின் கேட்கிறாங்க. பாருங்க, இந்த sum எப்படி solve பண்ணும்னா, temperature decreases 2 degree, 1 hourல எவ்வளோ decrease ஆயிருக்குனு, பாருங்க, so temperature is decrease 2 degree equal to 1 hourல, temperature is again decrease 1 hourல, 2 degreeல 1 hour காகது decrease ஆகது temperature, so 1 degreeல எவ்வளானா 1 by 2, அரம் நார்த்துக்கு decrease ஆகது, so அப்பு 18 degree Celsiusக்கு எப்படி வருண்ணும்னா, 1 by 2, இந்த 1 by 2 into 18, So, 2-2 cancel, 9 hours. So, 9 hours, 12 noon குட add பண்ணாம். Questionsல நம்ப 12 noon கேட்டிருக்காங்க. பாருங்க, 12 noon add பண்ணி,
what is the time it would be 12 12 க்கு அப்ப எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க அப்போ 12 noon plus 9 hours so add பண்ணா 21 hours so இது ரயில்வே டைம்ல இருக்கு இந்தியன் டைம்ல பாத்தீங்கன்னா 9 pm ஓகேவா சோ இதுதான் டோட்டல் டைம் 9 pm at 9 pm the temperature could be 8 degree centigrade below 0 degree celsius okay 8 degree celsius below 0 degree celsius so the sums la the exercise la irukra solve panna sums la neenga potu paarenga balance ellame neenga try panni paarenga doubt irundha note panikonga next adha la namba clear pannikalam okay thank you